எதுக்குங்க இப்படி கவலைப்படுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மூஞ்சே இப்படி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. ஏன், எதுக்கு இப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க? நீங்க உங்க கவலைய தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க கவலைய காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்க கவலைகளை இப்ப தீர்த்து வைக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லுங்களேன். பிலிப்பியர் 4:6 பவுல் இப்படி சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பாத்தீங்களா, உங்க கஷ்டத்தை எங்க, எப்படி, யார்கிட்ட சொல்லணும்னு பவுல் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. சோ உங்க கவலைய ஜபத்தின் மூலமா ஆண்டவருக்கு மட்டும் தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா 7 சொல்லியிருக்காரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அவ்வளோதாங்க. இப்பவே நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நினைங்க. உங்க கவலைய ஜபத்தின் மூலமா அவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஜபத்துக்கான பதில அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. இத நான் சொல்லலங்க, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்காக சொல்றாரு. இந்த நாள் உங்களுடையது. விசுவாசத்தோட இருங்க, விசுவாசம் டிவியை பாருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.